சென்னையை தொடர்ந்து கோவை மாநகராட்சி அலுவலகத்தில் மூலிகை உணவகம் திறக்கப்பட்டுள்ளது. கோவை மாநகராட்சி அலுவலகத்தில் சென்னையை போன்ற மூலிகை உணவகம் அமைப்பது குறித்து மாமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கோவை மாவட்டத்தில் அதிக அளவு மூலிகை தாவரங்கள் கிடைப்பதால் மூலிகை உணவு சமைப்பதற்கான ஏற்பாடுகளும் தீவிரப்படுத்தப்பட்டது. இதற்காக அனுபவம் மிக்க 3 மகளிர் குழுவினர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. இதையடுத்து மாநகராட்சியில் மூலிகை உணவு மையத்தை மேயர் வேலுச்சாமி திறந்து வைத்தார். இந்த மூலிகை உணவகத்திற்கு பொதுமக்கள் பெரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இந்த கீரை சாதம், கருவேப்பிலை சாதம் இதெல்லாம் சாப்பிடறனால, மூலிகை உணவகம் சாப்பிடறனால உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். சுகர் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கட்டுப்பாடா போகலாம். இந்த உணவகத்தில் கருவேப்பிலை இட்லி, ஆவாரம்பூ இட்லி, துளசி, திணை மற்றும் சாமை இட்லிகள், குழிப்பணியாரம், கருப்பட்டி பணியாரம் போன்றவை சமைக்கப்படுகிறது.